எங்களாலையும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலையும் பேச முடியும். இதோட நிறுத்திக்கிங்க, நீங்கள் மாநாடு நடத்துனா நடத்திட்டு போங்க. அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான். நாங்கள் வந்து சிதம்பரத்தில் நான் முத முதல்ல தேர்தல் நிர்ணயத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் காரணம். திருமாவளவன் வந்து இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்றது, ஆனால் அது தொடர்ச்சியாக பேசும்போது என்ன சொல்கிறாரு, பாமக வந்து ஒரு ஜாதி கட்சி, அதனால வந்து நாங்கள் அவருக்கு அழைப்பு விடல, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்காங்க, அழைப்பு விடல. இது பற்றி உங்களோட கருத்து? அவர் கட்சி மட்டும் என்னவா, பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். MBC என்று 20 விழுக்காடு 115 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் OBC அவர்களுக்கு இந்திய அளவில் 27 விழுக்காடு கல்வி நிலையங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண் வளர்ச்சிக்காகவும் இலவச தரமான கல்விக்காகவும் அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும் நேர்மையான ஆட்சிக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும் புகையிலை ஒழிப்புக்காகவும் கஞ்சா ஒழிப்புக்காகவும் குட்காவை நாங்கள் தடை செஞ்சிருக்கின்றோம். இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அதை தவிர்க்க வேண்டும். எங்களாலையும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலையும் பேச முடியும். இதோட நிறுத்திக்கிங்க, நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம் தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேறு வித. நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட, எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்பில் நாங்கள் வந்து PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ தான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறார். எங்கள் ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்கள் ஐயாவால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து, திமுக அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள், இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று. அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான். பாட்டாளிமல் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு 15,000 பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால. அதாவது 100 கிடையாது, 1,000,000 போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், நீதிமன்றம், சட்டமன்றம் எத்தனையோ நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாட்டாளிமல் கட்சினால தமிழ்நாட்டில் 3,321 மது கடைகளையும் இந்திய அளவில் 90,000 மது கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம். இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். எத்தனையோ சாராய கடையை நாங்கள் உடைச்சிருக்கிறோம். அதனால எங்க மீது வழக்குகள்லாம் இருக்கு. இன்னைக்கு யாரை வேணா கேளுங்க, தமிழ்நாட்டில் மது ஒழிப்பா அது பாட்டாளிமல் கட்சிப்பா. அந்த நேரத்தில் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன், நேஷனல் ஆல்கஹால் பாலிசி. நான் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதை வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில் அக்டோபர் 2 வந்து மது இல்லா நாள் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். அப்போ அமைச்சராக நேரத்தில் கொண்டு வந்தேன் நான். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 நாடுகள் வந்து அதை ஆதரவு கொடுத்தாங்க. அதில் அதன் பிறகு அது விலக்கி வந்தது, அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம். எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை
உருவாக்க வேண்டும். நீங்க மாநாடு நடத்தீங்க நடத்தல அதை பத்தி எங்களுக்கு இல்ல, நடத்திட்டு போங்க. அதனால மற்ற கட்சிகளை பத்தி குறிப்பா எங்களை பத்தி நீங்க இழிவுபடுத்தாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. ஆட்சியில் இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, அவங்க தான் மது விளக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. நீங்க போய் உங்க அண்ணன் கிட்ட பேசுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக மனநிலை நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க. இல்லை நாங்கள் இவங்களை கூப்பிடுறோம் அவங்களை கூப்பிடுறோம் விளம்பரப்படுத்தாதீங்க. இது விளம்பரப்படுத்துகிற பிரச்சனை கிடையாது, அதை விட சீரியஸ் பிரச்சனை இது. இது மது பிரச்சனை, இது ஒழிக்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேரம் எங்ககிட்ட தான் வந்திருக்கணும். ஏன் எங்ககிட்ட வந்திருக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மது அருந்துகின்ற ரெண்டு பெரிய சமுதாயம், ஒன்று வன்னிய சமுதாயம், ரெண்டாவது பட்டியலின சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 40% இருக்கிறாங்க. இந்த ரெண்டு சமுதாயம் மதுவில் அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற ரெண்டு பெரிய சமுதாயங்கள். சரிங்க, எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம்? இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்களும் முன்னேறணும் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும், எங்களுக்கு இருக்கு. அப்படி எங்ககிட்ட வந்து பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும், இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும், சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமா எங்ககிட்ட வந்திருக்கணும். ஆனால் இதில் நாங்கள் எதோ மாநாடு நடத்தணும், நான் அவங்கள கூப்பிடுறவங்களுக்கு யார் வேணா கூப்பிட்டு போங்க, எங்களை இழிவுபடுத்தாது. இல்லை, அவர் பாமக வந்து விமர்சிக்கல, நாங்கள் எடுத்ததை வரவேற்று தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை வந்து அவர் வந்து கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான். நாங்கள் வந்து சிதம்பரத்தில் நான் முத முதல்ல தேர்தல் நிலநேரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் காரணம். ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கினோம். அது என்னுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதில் இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம், தீவிரமாக பணிகள் ஆற்றினோம். அடுத்து வந்த தேர்தலில் 2011 என்று கருதுகிறேன் திமுக கூட்டணி இணைந்து பயணித்தோம். இப்போ 2G விவகாரம் மிகப்பெரிய அளவில் இருந்தது, ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தழுவ நேர்ந்தது. அதன் பிறகு சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது. அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக் குழுவில் எடுத்த முடிவு, அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவ்வளவுதான். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம், நாங்கள் இரத்தக்கரையோடு கை குலுக்கினோம். நல்ல தமிழர் நலன்களுக்காக, தமிழ் மொழியின் நலன்களுக்காக, தமிழ் நாட்டு நலன்களுக்காக நல்லது, நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு கைகோர்த்தோம். ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அகில இந்திய அளவில் பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையிலெடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஹேட் பாலிட்டிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை ரெண்டா, தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவர் மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் குறைத்து மதிப்பிடவும் இல்லை.